வணக்கம் பொதியின் இன்றைய சமையல் நேரம் பகுதியில் ஒரு சுவையான உணவோட செய்முறையை பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. சம்மர் வருது. சம்மர் வந்தாலே நம்ம என்ன எதிர்பார்ப்போம்? நிறைய ஜூஸஸ் குடிக்கணும்னு எதிர்பார்ப்போம். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி வந்து லைம் ஜூஸ் செய்ய போகிறோம். ஏன்னா லைம் வந்து சீசனல்னு கிடையாது, எப்போவுமே கிடைக்குது. அதுவும் ஆடி மாதம் நிறையவே கிடைக்கும். நீங்கள் நிறைய செய்து வச்சிங்கன்னா, இப்போ நான் வந்து லைம் சிரப் தான் சொல்லி தரப்போகிறேன். அது வந்து நீங்கள் ப்ரிசர்வேட்டிவ் சேர்த்திங்கன்னா 6 மாதம் வரையில் நல்லாவே இருக்கும். சேர்க்காமல் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 3 மாதம் வரையில் நல்லாயிருக்கும். இதெல்லாம் ஒன்ஸ் செய்து வச்சிட்டிங்கன்னா 3 மாதம் என்ஜாய் பண்ணலாம். வெயிலில் போயிட்டு வருவோம், போயிட்டு வரைச்சே நமக்கு வந்து ஏதாவது சில்லுன்னு குடிக்கணும் போல் இருக்கும். அப்போ இந்த மாதிரி செய்து வச்சுக்கிட்டோன்னா நல்ல ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் குடித்தோன்னா. இப்போது லைம் ஜூஸ்க்கு தேவையான பொருட்களை பார்த்துருவோம். எலுமிச்சை சாறு 1 கப், சர்க்கரை 2 கப், சிட்ரிக் ஆசிட் 1/2 டீஸ்பூன், லெமன் எசன்ஸ் 1 டீஸ்பூன், எல்லோ ஃபுட் கலர் தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. ப்ரிசர்வேட்டிவ் வந்து இது KMS. ஒரு ஒரு ஜூஸுக்கு ஒரு ஒரு ப்ரிசர்வேட்டிவ் வரும். இது KMS. லைம் ஜூஸ் வெறும் லைம் ஜூஸ்னால் தண்ணியெலாம் கலக்கக்கூடாது. லெமனை புழிஞ்சிக்கணும், அது 1 கப். சர்க்கரை 2 கப். இந்த லைம் ஜூஸ் எவ்வளோ எடுக்கிறோமோ அதே அளவு தண்ணி. சிட்ரிக் ஆசிட் உப்பு மாதிரி இருக்கும். இந்த சிட்ரிக் ஆசிட் எதுக்கு சேர்க்குறோன்னா கட்டி தட்டாமல் இருக்கும். இப்போ ஜூஸ் எல்லாம் செய்துட்டு ஃப்ரிட்ஜில் வச்சால் சில சமயம் கட்டி கட்டியாக இருக்கும் இல்லைங்களா, அந்த கட்டி தட்டாமல் இருக்கும் ஒன்று. ரெண்டாவது வந்து கொஞ்சம் டேஸ்ட்டாக கூட்டி கொடுக்கும், கொஞ்சம் லேசாக புளிப்புத்தன்மையும் இருக்கும். ஸோ இது ரொம்ப ஈஸி. இப்போ நான் 2 கப் சர்க்கரை போட்டுக்கிறேன் ஃபஸ்ட்டு. அதாவது சில ஜூஸுக்கு சில அளவு சர்க்கரை சொல்லுவோம். இது வந்து ரொம்ப புளிப்பு இருக்கிறதால 2 கப் சேர்த்துக்கிறேன். ஜூஸ் எவ்வளோ அளவோ அந்த அளவுலேருந்து 2 கப். அதனால் முதல்ல ஜூஸ் எடுத்துக்கோங்க. ஏன்னா சில சமயம் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு லெமன் வந்து நிறைய ஜூஸ் கொடுக்கும், ஒன்று ஒன்று கொஞ்சமாக கொடுக்கும். அதனால் ஜூஸ் அளவு எடுத்துகிட்டு தான் சர்க்கரை அளவு எடுக்கணும். 2 கப் சர்க்கரை, ஜூஸ் எந்த அளவோ அந்த அளவு தண்ணி சர்க்கரையிலே சேர்த்துக்கிறேன். ஸோ இந்த பிகினர்ஸ்க்கெலாம் இந்த பாகுபதம் பார்க்குறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். இது பாகுபதம் எதுவுமே இருக்காது, சும்மா கரையணும். நம்ம குலோப் ஜாமுனுக்கெலாம் செய்வோம்ல அதை மாதிரி. ஏன்னா நம்ம எதாவது செய்யணுன்னாலே இந்த கம்பி பதம், உருட்டு பதம் அப்படிலாம் சொன்னாலே பயப்படுவோம் அந்த ரெசிபியை செய்ய. இது வெறும் கரைக்க தான் செய்யணும். அப்புறம் இதில் வந்து இப்போ லெமன் எசன்ஸ்னு கிடைக்குது, அதே மாதிரி எல்லோ கலர் லெமன் ஃபுட் கலர் கிடைக்குது. நான் என்ன செய்வேன்னா, நான் எப்போவுமே இந்த ஃபுட் கலர்லாம் அவாய்ட் பண்ணிவிடுவேன். அதனால் அதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. இப்போ ஏதோ பார்ட்டிஸ் அந்த மாதிரி நம்ம கொஞ்சம் டெம்ப்டிங்காக வைக்கணும் அப்படின்னா மட்டும் கலர் சேர்த்துக்கோங்க. நான் இப்போ எல்லாமே கலர்லாம் சொல்லுவேன், ஆனால் நீங்கள் இஷ்டப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். குழந்தைங்களும் கொஞ்சம் கலர் இருந்தால் கொஞ்சம் குடிப்பாங்க, ஆனால் கொஞ்சம் லேசாக சேர்த்துக்கலாம், ரொம்ப சேர்க்காதீங்க. லெமன் கலரே இந்த ஜூஸுக்கு வந்துடும், அதனால் ப்ராப்ளம் இல்லை. ப்ரிசர்வேட்டிவ் சேர்க்கணும்னா ப்ரிசர்வேட்டிவ் இதெல்லாம் வாங்கி வச்சுட்டிங்கன்னா இந்த ப்ரிசர்வேட்டிவ்லாம் கூட 1 இயர் வரலாம் நல்லாவே இருக்கும். அதே போல் சிட்ரிக் ஆசிடும் 1 இயர் வரலாம் நல்லாவே இருக்கும். அதனால் ஒன்ஸ் இந்த சாமான்லாம் வாங்கி வச்சிட்டிங்கன்னா எப்போ வேணாலும் ஜூஸ் கலந்துக்கலாம். இங்கே பாருங்கள், சர்க்கரை எல்லாம் கரைஞ்சிருது. இப்போ தான் வந்து சிட்ரிக் ஆசிட் சேர்க்குறோம். ஒரே ஒரு சிட்டிக்கை, அவ்வளோதான். இப்போ இந்த சிட்ரிக் ஆசிட் சேர்த்த உடனே ஒரு மாதிரி ஒயிட்டாக மாறும். அது மாறினோடனே என்ன ஏதாவது நம்ம தப்பு பண்ணிட்டோமோன்னு நினைக்காதீங்க, மறுபடியும் அந்த கலர் வந்து மாறிடும், டிரான்ஸ்பரண்ட்டாக ஆகிடும். இப்போ லைம் ஜூஸுன்றதால் சூட்டில் சேர்க்கக்கூடாது, ஆறின உடனே சேர்க்கலாம். இதை இறக்கி வச்சிடுறேன் நான். இந்த மாதிரி ரெடியாக போட்டு வச்சுக்கோங்க லைம் ஜூஸு. ஆறின பிறகு நீங்கள் எசன்ஸு, கலரு, ஜூஸு மூணையும் சேர்க்கணும். நான் எசன்ஸும் கலரும் வேண்டான்னிட்டேன், ஏன்னா அந்த எசன்ஸ் லெமன் எசன்ஸ் வந்து உங்களுக்கு தேவை கிடையாது. இதே நல்ல ஃப்ளேவர் வரும். வேணும்னா அடிஷ்னலாக வேணும்னா அந்த எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. கடையில் வந்து லெமன் எசன்ஸ்னே கிடைக்குது, இந்த மாதிரி பாட்டிலில் நீங்கள் அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கலாம். இதுவும் அப்படி தான், 6 மாதம் ஆனாலும் கெடாது, ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருங்க. நம்ம வந்து இதில் ஒரு மூடி, ஒரு 1/2 லிட்டர் செய்கிறோன்னா இதில் ஒரு மூடி போட்டால் போதும். அதனால் இந்த பாட்டிலெலாம் உங்களுக்கு 4 to 5 times வரும். இதெல்லாம் வாங்கி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், அந்த லைம்க்கு எடுத்தோம் இல்லையா சிரப்பு, ஆறி எடுத்து பாருங்கள். அதில் இப்போ வந்து லைம் ஜூஸ் சேர்க்க போகிறேன் 1 கப். ஏன்னா 2 கப் சுகர் போட்டிருக்கோம், அதனால் அளந்து ஊற்றிக்கோங்க 1 கப். அப்போ தான் அந்த டேஸ்ட் அது வரும்.
இப்போ இந்த டைமில் தான் வந்து நீங்கள் கலர் எசன்ஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம், ஆறுன உடனே சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், கலர் சேர்க்காமையே இந்த கலர் போதும், எல்லோ சேர்த்தா எல்லோவாக இருக்கும், தேவையில்லையே, எதுக்கு நம்மளே நம்ம உடம்புக்கு எடுத்துக்கணும், அதனால் இந்த கலர் போதும். அதனால் கலர் வேண்டாம், நான் சேர்க்கலை. நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ ப்ரிசர்வேட்டிவ் சேர்க்குறவங்க எப்படி சேர்க்கணும்னா, பாருங்கள், இப்போ இந்த அளவு செய்திருக்கீங்க, இல்லை ஒரு லிட்டர் செய்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. கொஞ்சம் இந்த ஜூஸை எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு இதான் பொட்டாசியம் மெட்டாபை சல்ஃபேட், அந்த கேஎம்எஸ் சொன்னேன்ல, அதுக்கு வந்து எக்ஸ்பென்ஷன் வந்து பொட்டாசியம் மெட்டாபை சல்ஃபேட்டு. ஒரு லிட்டருக்கு ஒரு டீஸ்பூன், அந்த கணக்கு வேணால் சைடில் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இதில் என்ன நோட் பண்ணி வச்சுக்கிறீங்கன்னா நோட் பண்ணிக்கோங்க. ஒரு லிட்டருக்கு ஒரு டீஸ்பூன், ஒரு டீஸ்பூன் எடுத்து இந்த ஜூஸில், நான் தனியாக எடுத்தேன் இல்லையா கொஞ்சம், அந்த ஜூஸில் கட்டி இல்லாமல் கலந்து அதுக்கப்புறமா மொத்த ஜூஸ்லேயும் சேர்த்துடணும். சேர்த்துட்டு அன்றைக்கே குடிக்கக்கூடாது, மறுநாள் தான் குடிக்கணும். அன்றைக்கி யூஸ் பண்ணக்கூடாது. ஜூஸை எப்போ கலக்குறீங்களோ அன்றைக்கி யூஸ் பண்ணாமல் மறுநாள்லேருந்து இந்த சிரப்பை யூஸ் பண்ணலாம். அப்போ நீங்கள் ப்ரிசர்வேட்டிவ் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு 8 to 9, 12 months வரையிலும் நல்லாவே இருக்கும். அவசியம் அதாவது பிஸ்னஸ் பண்ணுறவங்க சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா சாதாரணமாக வீட்டில் இருக்கவங்க ப்ரிசர்வேட்டிவ் சேர்க்காதீங்க. இப்போ ஜூஸ் எல்லாம் வந்து நம்ம ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டம்ளரில் கொடுக்கறத விட எப்போவுமே ஒரு 2 glass வச்சுக்கோங்க, கிளாஸ் டம்ளர். அதுதான் அழகாக இருக்கும், வரவங்களுக்கும் ஒரு மாதிரி அப்பீலிங்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதனால் வந்து கிளாஸ் டம்ளர் பெஸ்ட்டு ஜூஸுக்கு. இப்போ பாருங்கள் எப்படி கலக்கணும்ன்ட்டு, இதில் வந்து ஒரு 2 tablespoons போட்டுக்கோங்க, மீதி வந்து தண்ணி. டேஸ்ட் இன்னும் ஜாஸ்தி வேணும்னா எப்போ வேணாலும் அந்த எசன்ஸை சேர்த்துக்கலாம். குடித்து பார்த்துட்டு உங்களுக்கு இன்னும் புளிப்பு வேணும்னா சேர்த்துக்கலாம். அதே போல் ரொம்ப புளிப்பாக இருந்தால் சர்க்கரை போட்டுட்டு இப்படி வச்சுட்டு அழகாக ஃபேன்சியாக ஒரு ஸ்ட்ரா அப்படி போட்டுட்டிங்கன்னா குழந்தைங்களும் லைக் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய கிடைக்குது விதவிதமாக, அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு ஒரு நாள் ஒரு ஸ்ட்ரா மாற்றி கொடுத்தீங்கன்னா குடிக்காதவங்க கூட குடிச்சிருவாங்க. ஸோ இந்த ஜூஸ் உங்களுக்கு ஈஸியாக கற்றுக் கொடுத்தாச்சு, நீங்கள் வீட்டில் செய்யுங்க. ஏன்னா லைம் வந்து உங்களுக்கு எப்போவுமே கிடைக்குது, அதனால் எப்போ வேணாலும் செய்து வச்சுக்கலாம். இப்போ வராங்க வீட்டுக்கு யாரோ திடீர்னுனா, நம்ம காஃபிக்கு பால் இருக்காது சில சமயம், அதனால் அவங்களையே ஒன்றும் இல்லாமல் அனுப்பணும். அப்போ நம்ம இந்த மாதிரி ஜூஸை நம்ம ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா கலந்து கொடுத்துடலாம். ஏன்னா வெயில் நேரம்ன்றதால மதியானம் வரைச்ச காஃபி கூட விரும்ப மாட்டாங்க, ஜூஸ் தான் விரும்புவாங்க. அதனால் நீங்கள் இந்த சம்மருக்கு இந்த மாதிரி ஜூஸை செய்து வச்சுட்டு அசத்துங்க. நன்றி, வணக்கம்.